எல்லாருக்குமே வணக்கம். நான் இமைகள் பேசுகிறேன். இந்த காணொலியில் நடந்து முடிந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமோட கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்றதையும், கட் ஆஃப் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, எதை வச்சு சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. நம்ம போடுற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த கட் ஆஃப் மார்க்கானது எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதாவது டோட்டல் ஜாப் எவ்வளோ கேட்டிருக்காங்க, 11,153 பேர். ஸோ அந்த டோட்டல் ஜாப்பை பொறுத்தும், ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க, எத்தனை லட்சம் பேர் வந்து எக்ஸாமில் கலந்து கொள்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அதை பொறுத்து எக்ஸாம் எவ்வளோ பேர் எழுதுகிறாங்களோ அதையும் பேஸ் பண்ணி, அதுக்கப்புறமா என்ன கம்யூனிட்டி. ஸோ நம்ம எல்லாருமே நிறையா கம்யூனிட்டியை பிரிஞ்சிருப்போம், அதனால் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ இடஒதுக்கிட்டு இருக்கோ, ஸோ இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் நம்மளுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து, ஸோ நம்மளுக்கு வந்து குறிப்பிட்டு கொடுப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 11,813 பேர் இந்த 2020 வந்து வேகன்சி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ 4,90,000 போட்டிருக்கு. ஸோ 5 லட்சம் பேர் வந்து இப்போ எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ அப்படி 5 லட்சம் பேரை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, 5 லட்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7:1 அப்படின்ற படியில் ஃபிசிக்கலுக்கு வந்து நம்மளை கூப்பிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இது பிரிஞ்சு வரும். இதை பொறுத்து தான் கட் ஆஃப் மார்க்கு நம்மளுக்கு வந்து செட் பண்ணுவாங்க. 2020 கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய 3 வருடத்தோட கட் ஆஃப் மார்க்கை தெரிஞ்சுக்கணும். ஸோ 2017 மென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு 58, பிசிக்கு வந்து 50, பிசிஎம்முக்கு வந்து 43, எம்பிசிக்கு வந்து 51, எஸ்சிக்கு 51, எஸ்சிஏக்கு வந்து 45, எஸ்டிக்கு வந்து 47 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே உமன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓசிக்கு வந்து 48, பிசிக்கு வந்து 39, பிசிஎம்முக்கு வந்து 28, எம்பிசிக்கு வந்து 41, எஸ்சிக்கு வந்து 41, அதே மாதிரி எஸ்சிஏக்கு வந்து 35, அண்டு எஸ்டி அப்படின்றவங்களுக்கு வந்து 36 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அப்படியே 2018 வந்தீங்கன்னா ஓசிக்கு வந்து 57, பிசி 46, பிசிஎம் வந்து 37, எம்பிசி 48, எஸ்சி 49, எஸ்சிஏ 42, எஸ்டி வந்து 45. இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஸுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் கேட்டிருக்காங்க. 2018 உமன்ஸுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓசி 49, பிசி வந்து 39, பிசிஎம் 28, எம்பிசி வந்து 41, எஸ்சி வந்து 42, எஸ்சிஏ 36, எஸ்டி வந்து 37. ஸோ இந்த மாதிரி தான் நான் 2018 கேட்டிருக்காங்க. 2017 விட 2018 வந்து ரொம்ப கம்மியாக குறைஞ்சிருச்சு. ஸோ கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2019 பிசி வந்து 48, பிசிஎம் 38, எம்பிசி 48, எஸ்சி 48, எஸ்சிஏ 47, எஸ்டி வந்து 47. ஸோ 2019 பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க மென்ஸுக்கு. 2019 உமன்ஸுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிசி வந்து 38, பிசிஎம் 28, எம்பிசி 38, எஸ்சி வந்து 38, எஸ்சிஏ வந்து 38, எஸ்டி வந்து 38. ஸோ 2017 விட 2018-19 ரொம்ப கம்மியாக கட் ஆஃப் வந்து குறைஞ்சி வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 2017 விட 18-19 வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ 2017 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, ஆனால் 2018 சரி 19 சரி கொஸ்டின் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால தான் கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்குது. அதே கொஸ்டின் ஈஸியாக இருந்தது அப்படின்னா கட் ஆஃப் வந்து அதிகமாகும். ஆனால் இப்போ நடந்த 2020 நடந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, கொஸ்டின் ஆன்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எளிமையான முறையில் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து 2018-19 2020 வரக்கூடிய கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2020 நடந்த இப்போ இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமில் 6 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஜென்ரல் வந்து 31% இடஒதுக்கீடு. ஸோ அதில் ஒரு பாதி பிரிஞ்சிடும். பிசிக்கு வந்து இருக்கிறதுல பிசிக்கு 26.5% இடஒதுக்கீடு. ஸோ அப்புறம் பிசிஎம்முக்கு 3.5% இடஒதுக்கீடு இருக்குது, எம்பிசிக்கு 20% இடஒதுக்கீடு இருக்குது, எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்சிஏக்கு வந்து 3%, எஸ்டிக்கு வந்து 1% இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ 6 லட்சம் பேர் எழுதியிருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து எவ்வளோ போஸ்டிங் வந்து கொடுக்கலாம் அப்படின்றது வந்து பிரிப்பாங்க. இந்த இடஒதுக்கீடை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ எம்பிசியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி யாராக இருந்தாலுமே சரி, இந்த இடஒதுக்கீடில் எவ்வளோ பேர் வராங்களோ அதற்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் மட்டும்தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதை தான் செக் பண்ணுவாங்க. ஒரு போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா எவ்வளோ இடஒதுக்கீடில் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்கலாம், எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத பார்த்துப்பாங்க. இந்த 6 லட்சம் கால்குலேஷன் அடிப்படையில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த 2020 மென்ஸுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னா, ஸோ ஜென்ரலுக்கு வந்து 60+ or -2 இருக்கும் அப்படின்னா, 59 இருக்கலாம், 61 இருக்கலாம், அதான் +or -2. ஸோ ஓகேவா, பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 56 இருக்கலாம், பிசிஎம்முக்கு வந்து 48. ஸோ எல்லாமே +or -2 தான், முன்னாடி ஒன்று குறையும் இல்லைனா ஏறும். அதே மாதிரி எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 56 இருக்கும், ஏன்னா இதுக்கு முன்னாடி 2017 53-51 இருந்தது, அதுக்காக 48 வந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 56 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்சிக்கு வந்து 50 கண்டிப்பாக வந்துடலாம், எஸ்சிஏக்கு வந்து 42 வரலாம், எஸ்டிக்கு வந்து 45, எல்லாமே +or -2 கூட கழித்து பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி 2020 நடந்த இந்த எக்ஸாமில் பெண்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா ஜென்ரல் வந்து 52 வரலாம், பிசிக்கு வந்து 45, இதுலேயும் எல்லாமே ப்ளஸ் ஆர் மைனஸ் தான். பிசி எம்முக்கு வந்து 40 இருக்கலாம், எம்பிசிக்கு வந்து 48 வந்துடலாம், எஸ்சிக்கு வந்து 45 வரும், எஸ்சிஏக்கு வந்து 35 வரும், எஸ்டிக்கு வந்து 40 வரலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 600,000 பேர் எழுதியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷனில் போட்டது. பட் ஆனால் 490,000 பேர் தான் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கட் ஆஃப் வந்து இன்னும் குறைஞ்சி தான் வரும். நாங்கள் சொல்கிறத விட இன்னும் 2 மார்க்கு 3 மார்க்கு கம்மியாக தான் வரும். பயப்பட தேவையில்லை, ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, எல்லாருக்குமே ஒரு நல்ல கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு வருங்க. ஸோ நாங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு ப்ரிடிக்ஷன் தான். ஸோ என்ன தான் இருந்தாலுமே கவர்மெண்ட் வந்து கட் ஆஃப் மார்க் விடும்போது ஸோ நாங்கள் சொல்கிறத விட 1 மார்க் அதிகமாக இருக்கலாம், இல்லை 2 மார்க் கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் போது ரொம்ப வேரியேஷன் ஆகாது. ஒரு சில பேர் 65 கட் ஆஃப் வரலாம், 70 வரலாம் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க, அந்த அளவுக்குலாம் நடக்க சான்ஸே இல்லை. ஸோ இந்த லெவலோட நாங்கள் சொன்ன லெவலோட 1 மார்க் 2 மார்க் கூடவோ குறையோ தான் இருக்கும். ஸோ அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் உள்ள இருக்கீங்க அப்படின்னா அடுத்த கட்ட ஃபிசிக்கலுக்கு வந்து நீங்கள் வந்து தயாராக பாருங்கள். உங்களுடைய எக்ஸாம் வந்து இப்போ எழுதிட்டு வந்து ஒரு ஆன்சர் கே வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மார்க் நம்மளுக்கு வரும் அப்படின்றது. அதை பொறுத்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும், எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சிக்க முடியும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு ஃபிசிக்கலுக்கு வந்து தயாராகுவாங்க. அடுத்த கட்டத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் எப்படி ஃபிசிக்கலுக்கு தயாராகிறது அப்படின்ற மாதிரி எல்லாவோட வீடியோவும் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் தேவை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஸோ இந்த காணொலி மூலமாக சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எந்த விதமான கருத்துக்கள் வந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.